அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். யாத்ராகமம் 23:25. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி செங்கடலை பிளந்து வனாந்தரத்திலே வழிநடத்தி வருகிறார். அப்பொழுது அங்கே தம்முடைய ஜனங்களுக்கு சில பிரமாணங்களையும் விதிகளையும் கட்டளிடுகிறார். அதில் மிக முக்கியமானது, உன் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரையே நீ சேவித்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் கட்டளிடுகிறார். மற்ற தெய்வங்களை ஆராதிக்காமல் அப்படி கர்த்தரையே நீங்கள் சேவிக்கும் பொழுது அவர் உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, வியாதியை விலக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அன்பானவர்களே, நாம் கர்த்தரை மட்டும் சார்ந்து அவரை மட்டும் சேவிக்கும் பொழுது நாம் நன்றாக இருக்க முடியுமா, பிழைக்க முடியுமா என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக அப்பத்தையும் தண்ணீரையும், அதாவது உங்களுடைய ஆகாரம், தொழில், வியாபாரம் இவைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதோடு அவைகளை பழகி பெருகவும் செய்கிறார். அதன் மூலியமாக லாபகரமான ஆசீர்வாதம் உண்டாகும், வியாதி இல்லாத வாழ்க்கை உண்டாகும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மையே சேவிக்கிறபடினாலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தொடர்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.